மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது காலக்கணிதம் என்பதில் இரண்டாவது பாடலை பற்றி பார்த்தோம். பிறர் என்னை புகழ்ந்தாலும் நான் உணர்வு வயப்பட மாட்டேன், இகழ்ந்தாலும் அதனால் மனம் தளரவும் மாட்டேன். நான் எழுதிய வளமான கவிதைகளே என்னுடைய வாக்குமூலங்கள். நான் உலகிலிருந்து மறைந்தபோது தீர்ப்பை எழுதுங்கள். நான் கல்லாக, மரமாக, காடாக, மேடாக, காட்டில் வாழும் விலங்காக மாறாமல் இருக்க வேண்டுமென நினைக்கிறேன். கவிஞரின் தெளிந்த உள்ளத்தினை இவ்வரிகள் காட்டுகின்றன. கவிஞர் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் சற்றும் மயங்காதவர் என்பதை பாடல் வரிகள் உணர்த்துகின்றன. உலகில் மாற்றம் அடைவதே மானிடத்தின் கருத்தாகும். நாளும் மாறக்கூடிய உலகின் தத்துவம் நான் அறிவேன். உலகில் எவையவை தீமை தருவனே, எவையவை நன்மை தருவனே என்பதை அறிந்தே அவ்வழியில் செல்பவன் நான். அரசியல் தலைவர்கள் மாறுவார்கள், அரசாங்கமும் மாறும். ஆனால் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் போல் எடுக்க எடுக்க குறையாது. எனவே கொள்வோர் கொள்க, குறை கூறுவோர் குறைகண்டு ஓலமிடுக. உங்கள் உள்ளத்திலிருந்து வருகின்ற வாய் வார்த்தைகளானது என்னுடைய உடலையும் பாதிக்கச் செய்யாது. தொடக்கமும் நானே, முடிப்பதும் நானே. நான் உரைப்பதே சட்டமாகும். உலகில் மாற்றம் அடைவதே மானிட தத்துவம் என்பதை கவிஞர் தெளிவு செய்கிறார். என்றாலும் கவிஞர்கள் காலத்தை வென்று என்றும் நிலைத்திருப்பார்கள். கவிஞர்களை போற்றுவோரும் உண்டு, தூற்றுவோரும் உண்டு. எப்படி இருந்தாலும் சரி, கவிஞரினுடைய சொல்தான் என்றுமே நிலைத்து நிற்கும் என்கின்றார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது விரிவானம், இராமானுசர் நாடகம் என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியை நாம் காண இருக்கின்றோம். இராமானுசர் அவர்கள் வைணவ சமயத்தை வளர்த்த பெருந்தகையார். இராமானுசர் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு சிறு பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியாக கிடைத்திருக்கின்றது. அதனை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண்போம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 191 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. இராமானுசர் நாடகம். நாளுக்கு ஒருமுறை மலர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒருமுறை மலர்வது பிரம்ம கமலம், 12 ஒருமுறை மலர்வது குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒருமுறை மட்டுமே மலர்வது மூங்கில். நாளுக்கு ஒருமுறை, ஒரு நாளுக்கு ஒருமுறை மட்டுமே மலரக்கூடியது செண்பக மலர்களானது. ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த மலர்கள் மலரும், மீண்டும் அடுத்த நாள் தான் மலரும். அதேபோல் ஒரு வருடத்திற்கே, ஆண்டிற்கே ஒரே ஒரு முறை மட்டுமே மலரக்கூடியது பிரம்ம கமலம், தாமரை மலர். வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் மலரும் அந்த பிரம்ம கமலம் என்ற தாமரை மலரானது. அதேபோன்று 12 வருடங்களுக்கு ஒரு முறை,
பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மலரக்கூடியது குறிஞ்சி மலரானது. அது 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் மலரும். அதேபோல் ஒரு தலைமுறைக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே மலரக்கூடியது மூங்கிலானது. மூங்கிலினுடைய பூக்கள் அதனுடைய தலைமுறைக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் மலரும். அதன் பிறகு அது மீண்டும் மலராது. அதனை போலத்தான் எப்படி தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மூங்கிலானது மலர்கின்றதோ, அந்த மூங்கில் மலரைப் போல நம்முடைய தலைமுறைக்கு ஒரு முறை பிறப்பவர்கள்தான் ஞானிகள். ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே பிறக்கக்கூடியவர்கள் ஞானியர்கள். அப்படியும் ஞானிகளாக ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஞானியை பற்றிய நிகழ்ச்சி ஒன்றுதான் நமக்கு நாடகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காட்சி ஒன்று, திருக்கோட்டியூர் பூரணர் இல்லம். திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடிய பூரணர் என்பவரினுடைய இல்லத்தில் அந்த காட்சியானது நடைபெறுகின்றது. யார் யார் பங்கேற்கின்றார்கள் என்றால், இராமானுசர், கூரேசர், முதலியாண்டான், பூரணர் ஆகியோர் அதில் பங்கேற்கின்றார்கள். பூரணரினுடைய இல்லத்திற்கு இராமானுசரும் கூரேசரும் முதலையாண்டாரும் அங்கே வருகின்றார்கள். முதலையாண்டார் கேட்கின்றார் இராமானுசரை பார்த்து, சுவாமிகளே, புனித திருமந்திர திருவருள் வேண்டி மீண்டும் இங்கு வந்துள்ளோம். இன்றாவது நம் விருப்பம் நிறைவேறுமா? அதற்கு இராமானுசர் சொல்கின்றார், முதலே இதுவரை எத்தனை முறை வந்துள்ளோம்? முதலியானார் சொல்கின்றார், பெரிய நம்பிகள் கூறினார் என்று 18 முறை வந்துள்ளோம் சுவாமிகளே. முதலியாண்டார் என்பவர் குரேசர் மற்றும் இராமானுசரோடு பூரணர் இல்லத்திற்கு வருகை தருகின்றார்கள். அப்பொழுது முதலியாண்டார் இராமானுசரை பார்த்து கேட்கின்றார், சுவாமிகளே, மிகவும் புனித நூலாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தினுடைய திருவருளை வேண்டி மீண்டும் மீண்டும் நாம் இங்கே வந்து கொண்டே இருக்கின்றோம். திருமந்திரம் என்ற அந்த நூலினுடைய திருவருள் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த திருமந்திரமானது நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த மந்திரத்தினுடைய திருவருளானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் நாம் இங்கே வந்து கொண்டே இருக்கின்றோம். இன்றாவது நம்முடைய விருப்பம் நிறைவேறுமா என்று கேட்கின்றார். அதற்கு இராமானுசர் முதலியாண்டானை பார்த்து கேட்கின்றார், முதலே இதுவரைக்கும் நாம் எத்தனை முறை பூரணரினுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம் என்று கேட்கின்றார். அதற்கு முதலியாண்டார் கூறுகின்றார், பெரிய நம்பிகள் கூறினார் என்று சொல்லி கிட்டத்தட்ட 18 முறை நாம் இங்கே வந்திருக்கின்றோம் சுவாமிகளே என்று கூறுகின்றார். எத்தனை முறை வந்திருக்கின்றார்கள்? 18 முறை பூரணரியினுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த திருமந்திரத்தினுடைய திருவருளானது கிடைக்க வேண்டும் என்று இராமானுசர் சொல்கின்றார், வருந்த வேண்டாம் முதலியாண்டார், நம் விருப்பம் இன்று உறுதியாக நிறைவேறும். அதற்கு முதலியாண்டான் சொல்கின்றார், எப்படி கூறுகின்றீர் சுவாமிகளே? இராமானுசர் சொல்கின்றார், திருமந்திர திருவருள் பெற தண்டும் கொடியுமாக இராமானுசரை வரச் சொல்லுங்கள் என்னும் செய்தி பூரணரால் திருவரங்கத்திற்கு அனுப்பப்பட்டதன் அடிப்படையிலேயே வந்துள்ளோம். மனம் தளர வேண்டாம், நமது வருகையை அவருக்கு தெரிவியுங்கள். இராமானுசர் முதலியாண்டரை பார்த்து சொல்கின்றார், வருத்தப்பட வேண்டாம் முதலியாண்டரே, நிச்சயமாக நம்முடைய விருப்பம் இன்று உறுதியாக நிறைவேறும். இன்றோடு 18 முறை நாம் வந்திருக்கின்றோம், இன்று நிச்சயம் நம்முடைய விருப்பம் நிறைவேறும் என்று சொல்கின்றார் இராமானுசர். எப்படி நீங்கள் அவ்வளவு உறுதியாக சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்றார் முதலியாண்டார். ஏனென்றால் திருமந்திரத்தினுடைய திருவருளை பெறுவதற்காக கையில் தண்டை என்றால் ஒரு குச்சி, ஒரு தண்டையும் ஒரு கொடியும் எடுத்துக்கொண்டு
ராமானுசரை திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுசரை திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடிய எமது இல்லத்திற்கு வரச்சொல்லுங்கள் என்று பூரணர் அனுப்பிய செய்தியானது நமக்கு கிடைக்கப்பெற்றதனுடைய அடிப்படையில் தான் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். ஆகவே மனம் தளர வேண்டாம். நிச்சயம் நமக்கு இன்று திருமந்திரத்தினுடைய திருவருளானது கிடைக்கப்பெறும். நாம் வந்திருக்கின்றோம் என்று நம்முடைய வருகையை அவருக்கு தெரிவியுங்கள் என்று கேட்கின்றார். வீட்டிற்குள்ளிருந்து வெளியே பூரணர் வருகின்றார். வந்தவர் வாசலில் மூன்று பேர் நிற்பதை பார்த்து திகைக்கின்றார். உடனே கூரேசர் சொல்கின்றார், சுவாமிகளே வணக்கம். தங்களினுடைய கட்டளையின்படி புனித திருமந்திரத்தினுடைய திருவருளுக்காக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் என்று கூரேசர் பூரணரை பார்த்து சொல்கின்றார். இதற்கு பூரணர், அடியவர்களே வணக்கம். ராமானுசரை பார்த்து, தண்டு கொடியுடன் உங்களை மட்டும்தானே வரச் சொன்னேன். ராமானுசர், ஆம் சுவாமி, தங்கள் கட்டளை கிடைத்த பின்னே புறப்பட்டோம். பூரணர், பிறகதற்கு தாங்கள் உறவுகளை உடன் அழைத்து வந்துள்ளீர்கள். ராமானுசர், சுவாமிகள் என்மேல் கோபம் கொள்ளக்கூடாது. தங்கள் விருப்பப்படியே தான் வந்துள்ளேன். தாங்கள் கூறிய தண்டு கொடிக்கு இணையானவர்கள் இவர்கள். எனவே அடியவர்களாகிய எங்கள் மேல் கோபம் கொள்ளாது, பரிவு கொண்டு திருவருள் புரிய வேண்டும். பூரணர் அவர்களை பார்த்து, அங்கிருந்த மூவர்களையும் பார்த்து, அடியார்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உடனே ராமானுசரை பார்த்து கேட்கின்றார், தண்டு கொடி ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு நான் உங்களை மட்டும்தானே அங்கே வரச் சொன்னேன். நீங்கள் மட்டும்தானே வர வேண்டும் என்று நான் உங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பினேன். தண்டையும் கொடியையும் எடுத்துக்கொண்டு ராமானுசரை திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு வரச் சொல்லுங்கள் என்று உங்களை மட்டும்தானே நான் புறப்பட்டு வரச் சொன்னேன் என்று கேட்கின்றார் பூரணர். உடனே ராமானுசர் சொல்கின்றார், ஆமாம் சுவாமி, உங்களுடைய கட்டளை எனக்கு கிடைத்த பின்னர்தான் நான் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வந்திருக்கின்றேன் என்கின்றார். அதற்கு பூரணர் சொல்கின்றார், அப்புறம் எதற்காக தாங்கள் தங்களுடைய உறவுகளையும் இங்கே அழைத்து வந்திருக்கின்றீர்கள்? நான் உங்களுக்கு கூறியது என்ன? என்ன செய்தி சொல்லி அனுப்பினேன்? தண்டையும் கொடியையும் எடுத்துக்கொண்டு ராமானுசரை திருமந்திரத்தினுடைய திருவருள் கிடைக்க புறப்பட்டு வர சொல்லுங்கள் என்று செய்தியானது உங்களுக்கு கிடைத்ததாம். உங்களை மட்டும்தானே வரச் சொன்னேன். நீங்கள் எதற்கு இவர்கள் இருவரையும் அழைத்து வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். உடனே இதற்கு ராமானுசர் சொல்கின்றார், சுவாமிகளே, தாங்கள் என்மேல் கோபம் கொள்ளக்கூடாது. தங்களினுடைய விருப்பத்தின்படிதான் நான் இங்கு வருகை தந்திருக்கின்றேன். தாங்கள் கூறிய தண்டு கொடி இவற்றிற்கு இணையானவர்கள் இவர்கள் இருவரும் தான். ஆகவே அடியவர்களாகிய எங்கள் மீது கோபம் கொள்ளாது, தாங்கள் பரிவு கொண்டு திருவருள் புரிய வேண்டும். எங்கள் மீது நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. எங்கள் மீது அன்பு காட்டி எங்களுக்கு நீங்கள் திருவருள் புரிய வேண்டும் என்று ராமானுசர் கேட்கின்றார் பூரணரை பார்த்து. பூரணர், உடையவர்களின் நான் கூறும் மந்திர மறைபொருள் திருவரங்கனின் திருவருளால் கிடைக்கப்பெற்றது. இது நமது பரம அச்சாரியார் ஆளவந்தார் அவர்களால் எனக்கு மட்டுமே கிடைத்த அரிய பொக்கிஷம். இதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். இதை நீங்கள் நாள்தோறும் தியானிப்பதால் பிறவித்தலை நீங்கும், இறைவனடி செல்ல இயலும். இளையாழ்வாரே, இவர்களை நீங்கள் தண்டு கொடி எனக் கூறியதால் உங்கள் மூவருக்குமாக திருமந்திரத்தை கூறுகிறேன். மூவரும் வீட்டினுள் சென்று மூன்று மனைப்பலகையில் அமர பூரணர் எதிர்மனைப்பலகையில் அமர்கிறார். ராமானுசர், கோபம் கொள்ளாது திருவருள் கொண்டமைக்கு தலை வணங்குகிறோம் சுவாமி. பூரணர், ஆண்டவனின் அடியவர்களுக்கு திருமந்திரம் உரைப்பதில்
நாம் உள மகிழ்கிறோம். மூவரும் கைகூப்பி நன்றி கூறுகின்றனர். உடனே பூரணர் அவர்களை பார்க்கின்றார். பார்த்து, உடையவர்களே, நான் சொல்லுகின்ற இந்த மந்திரத்தினுடைய மறைபொருளானது, இந்த திருமந்திரத்தினுடைய மறைபொருளானது திருவரங்கனினுடைய திருவருளான், திருவரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரினுடைய திருவருளால் கிடைக்கப்பெற்றது இந்த மந்திரத்தினுடைய மறைபொருளானது. இது நம்முடைய பரமாச்சாரியார் ஆளவந்தார் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அவர்களால் எனக்கு மட்டுமே இது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷமானது. இப்பொழுது அந்த அரிய பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இதனை நீங்கள் நாள்தோறுமே, இந்த திருமந்திரத்தை நீங்கள் நாள்தோறும் தியானம் செய்து வந்தீர்கள் என்றால், அந்த மந்திரத்தை உச்சரித்து நாள்தோறும் தியானம் செய்து வந்தீர்கள் என்றால், உங்களுடைய பிறவித்தலையானது, உங்களுடைய பாவ, நீங்கள் செய்த பாவங்கள், அந்த முன்வினைகள், உங்களுடைய பிறவி கட்டு, தலை என்றால் கட்டு, உங்களுடைய பிறவி கட்டானது, உங்களுடைய பாவங்களானது அனைத்தும் நீங்கிவிடும். இறைவனடி செல்வதற்கு, இறைவனினுடைய திருவரடி செல்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும். இளையாழ்வாரே, இவர்களை நீங்கள் தண்டு கொடி என்று கூறியதனால் உங்கள் மூவருக்குமாக சேர்த்து இந்த திருமந்திரத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன் என்று சொல்கின்றார். மூவருமே வீட்டினுள் சென்று மூன்று மனைப்பலகைகளானது இருக்கின்றன, அதில் அமர்ந்து கொள்ள பூரணர் அங்கிருந்த எதிர் மனைப்பலகையில் அமர்கின்றார். உடனே ராமானுசர் அவரை பார்த்து, கோபம் கொள்ளாமல் எங்களுக்கு திருவருள் புரிந்ததற்கு மிக்க நன்றி, உங்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் என்று சொல்கின்றார். உடனே அதற்கு பூரணர், ஆண்டவனினுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த திருமந்திரத்தினை நான் சொல்வதில் என்னுடைய உள்ளமும் பெருமகிழ்ச்சி அடைகின்றது என்று சொல்கின்றார். உடனே மூவரும் கைகூப்பி அவருக்கு நன்றி கூறுகின்றார்கள். பூரணர், நான் கூறுவதை நன்றாக கவனியுங்கள். கூறப்போகின்ற திருமந்திர மறைபொருள்கள் உங்கள் மூவர்க்கு மட்டுமே தெரிய வேண்டும். வேறு யாரிடமாவது இதை நீங்கள் கூறுவீர்கள் எனில் அது ஆசிரியர் கட்டளையை மீறியதாகும். அப்படி நடந்தால் அதற்கு தண்டனையாக நரகமே கிட்டும். மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கின்றனர். புறனர் அவர்களை பார்த்து சொல்கின்றார், நான் கூறுவதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லப்போகின்றேன் அந்த திருமந்திரத்தினுடைய மறைபொருள்கள் இப்பொழுது உங்கள் மூவருக்கு மட்டும்தான் சொல்கின்றேன். இது உங்கள் மூவருக்கு மட்டுமே தெரிய வேண்டும். வேறு யாரிடமும் இதனை நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி வேறு யாரிடமாவது இதனை நீங்கள் கூறினீர்கள் என்றால் அது உங்களுடைய ஆசிரியரினுடைய கட்டளையை மீறிய செயலாகும். ஏனென்றால் இப்பொழுது நான் உங்களுக்கு ஆசிரியராக இருக்கின்றேன். நீங்கள் என்னிடமிருந்து அந்த திருமந்திரத்தினுடைய திருவருளை கேட்கின்றீர்கள். அப்போ என்னுடைய கட்டளையை அது மீறியதாக மாறிவிடும். அப்படி ஒருவேளை நீங்கள் அவ்வாறு செய்தீர்கள் என்றால் அதற்கு தண்டனையாக உங்களுக்கு நரகமே கிட்டும் என்று சொல்கின்றார். உடனே மூன்று பேரும் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பார்த்து கொள்கின்றார்கள். புறநேர், ஆச்சாரிய நியமத்தை மீறிய பாவிகளாக நீங்கள் மாற மாட்டீர்கள் என்னும் நம்பிக்கையுடன் திருமந்திரத்தை கூறுகிறேன். செவிகளை கூர்மைப்படுத்தி கேளுங்கள். நான் கூறும் திருமந்திரத்தை நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். திருமகளுடன் கூடிய நாராயணின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன். திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன். பூரணர் கூறிய திருமந்திரத்தை மூவரும் மூன்று முறை உறக்கச் சொல்கின்றனர்.
ஒருவேளை நீங்கள் அந்த திருமந்திரத்தை வேறு யாருக்காவது சொன்னீர்கள் என்றால் ஆச்சாரிய நியமத்தை மீறிய பாவிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அவ்வாறு நீங்கள் மாறமாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் திருமந்திரத்தினை கூறுகின்றேன். உங்களுடைய செவிகளை கூர்மைப்படுத்தி கொண்டு நான் சொல்வதை கேளுங்கள். நான் சொல்லுகின்ற திருமந்திரத்தினை நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். திருமகளோடு கூட இருக்கக்கூடிய நாராயணனினுடைய திருப்பாதங்களை புகழிடமாக கொள்கிறேன். திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன் என்று புறனர் கூறிய அந்த திருமந்திரத்தினை இவர்கள் மூவருமே மூன்று முறை உறக்கச் சொல்கின்றார்கள். புறனர்: உங்கள் வாழ்வில் இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள். இறைவனின் திருவருளால் இன்று திருமந்திரம் உமக்கு கிடைத்தது. ராமானுசர்: உங்கள் திருவருளும் அதில் உள்ளது சுவாமிகளே. புறனர்: நான் கூறிய கருத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும். ஆசிரியர் கட்டளையை மீறிவிட வேண்டாம். மூவரும்: நினைவில் உள்ளது சுவாமிகளே. ஆண்டவனின் அடியவர்களாகியே எங்களுக்கு திருவருள் கொண்டு திருமந்திரம் கூறியமைக்கு மிக்க நன்றி சுவாமிகளே. திருமந்திரத்தினை அவர்களுக்கு கூறிய உடனேயே பூரணர் சொல்கின்றார்: உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் இன்றைய தினம் என்பது மிகவும் நல்ல நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இறைவனினுடைய திருவருளால் இன்று உங்களுக்கு திருமந்திரமானது கிடைக்கப்பெற்று இருக்கின்றது என்று சொல்கின்றார். உடனே ராமானுசர்: இதில் உங்களுடைய திருவருளும் கலந்திருக்கின்றது சுவாமிகளே என்று சொன்னார். அதற்கு பூரணர்: நான் கூறிய கருத்தினை நீங்கள் கண்டிப்போடு பின்பற்ற வேண்டும். ஆசிரியரினுடைய கட்டளையை மீறிவிட வேண்டாம். அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்றார். உடனே மூன்று பேருமே: நன்றாக நினைவில் இருக்கின்றது. நீங்கள் கூறிய உங்களுடைய கட்டளையானது எங்களுக்கு நன்றாக நினைவில் இருக்கின்ற சுவாமிகளை. ஆண்டவனினுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு திருவருளை கொண்டு திருமந்திரம் கூறியமைக்கு மிக்க நன்றி சுவாமிகளே என்று கூறியவருக்கு நன்றி தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு அவர்கள் மூவரும் செல்கின்றார்கள். காட்சி இரண்டு. திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் திருக்கோவில். திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடிய சௌமிய நாராயணன் திருக்கோவில் இந்த காட்சியானது நடைபெறுகின்றது. அங்கே யார் யார் கலந்து கொள்கின்றார்கள் என்றால் ராமானுசர், கூரேசர், முதலியாண்டான், பூரணரின் சீடர், பொதுமக்கள். இங்கே ராமானுசரும் கூரேசரும் முதலியாண்டானும் பூரணரினுடைய சீடர் ஒருவரும் பொதுமக்களும் இருக்கின்றார்கள். பொதுமக்களில் ஒருவர் கேட்கின்றார்: எல்லோரும் வேகமாக எங்கே போறீங்க என்று கேட்டார். பொதுமக்களில் மற்றொரு: உமக்கு செய்தி தெரியாதாம், வைணவ சாமியார் ஒருத்தர் பிறவி பயணிகளை தீர்க்கிற மந்திரத்தை சொல்லித்தரப்போகிறாராம். பொதுமக்களில் இன்னொரு: அப்படியா செய்தி, வாங்க நாமும் போகலாம். கோவிலின் மதில் சுவரின் மேல் ராமானுசர் நிற்க கீழே பொதுமக்களுடன் கூரேசரும் முதலியாண்டானும் நிற்கின்றனர். பொதுமக்கள் ஒரு சிலர் வேகமாக நடந்து போய்கொண்டு இருக்கின்றார்கள். எதுக்கு எல்லோரும் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கிறாங்க அப்படின்னு இன்னொருவர் அப்படி செல்கின்றவர்களிடம் கேட்கின்றார். எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க, எதுக்காக இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கிறாங்க, அனைவரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்குறார். அதற்கு இன்னொருவர் சொல்கின்றார்: உங்களுக்கு செய்தி தெரியாதா, வைணவ சாமியார் ஒருத்தர் நம்முடைய பிறவி பிணிகளை நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரத்தை நமக்கு சொல்லித்தரப்போகின்றாராம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா செய்தி, நம்முடைய பிறவி பிணிகளை தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரத்தை நமக்கு சொல்லித்தர்றாராம், அப்படின்னா வாங்க நாமளும் போகலாம் அப்படின்னு அனைவரும் கிளம்பி போகின்றார்கள். அங்கிருந்த திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் திருக்கோவிலினுடைய மதில் சுவரின் மேல் ராமானுசர் நிற்க கீழே பொதுமக்களோடு கூரேசரும் முதலியாண்டாரும் அங்கு நிற்கின்றார்கள். ராமானுசர் உரத்த குரலில்: பெரியோர்களே,
பக்தியால் முக்திக்கு வழிகாண துடிப்பவர்களே, அருகில் வாருங்கள் அனைவரும். இன்னும் அருகில் வாருங்கள். கிடைப்பதற்கரிய பிறவி பிணியை தீர்க்கும் அருமருந்தான திருமந்திரத்தை உங்களுக்கு கூறுகிறேன். அனைவரும் இணைந்து மந்திரத்தை சொல்லுங்கள். இராமானுசருடன் சேர்ந்து அனைவரும் மூன்று முறை கூறுகின்றனர். கோவிலின் மதில் சுவரின் மேல் நின்று கொண்டிருந்த இராமானுசர் கீழே நிற்கின்ற பொதுமக்களை பார்த்து உரத்த குரலில் சொல்கின்றார், பெரியோர்களே, பக்தியினால் முக்திக்கு வழிகாண வேண்டுமென்று துடிப்பவர்களே, என் அருகில் வாருங்கள். அனைவரும் இன்னும் அருகில் வாருங்கள். கிடைப்பதற்கே அரியதாக இருக்கக்கூடிய தங்களினுடைய பிறவி பிணியை, தங்களுடைய பிறவி நோயை, பிறவி துன்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தான திருமந்திரத்தினை உங்களுக்கு நான் இப்பொழுது கூற இருக்கின்றேன். அனைவரும் என்னோடு இணைந்து அந்த மந்திரத்தினை சொல்லுங்கள் என்று கூறி அந்த மந்திரத்தை சொல்கின்றார். இராமானுசரோடு இணைந்து அனைவரும் மூன்று முறை அந்த மந்திரத்தை கூறுகின்றார்கள். இராமானுசர், எம்பெருமானே, நான் இன்று உளம் மகிழ்கிறேன். எளிய மக்களுக்கு தங்களது பிறவிப்பிணியை தீர்க்கும் திருமந்திரத்தை கூறி அவர்களை உன் திருவடிகளை புகழாக பெறச் செய்துவிட்டேன். குறைசர், பார்த்தாயா முதலி, பிறர் நலமாக வாழ தாம் வருந்தி பெற்ற மந்திரத்தையும் கூறிவிட்டாரே. முதலியாண்டான், பூரணரின் கண்டிப்பையும் மீறி பொதுமக்கள் நலனுக்காக கூறியது யாரும் செய்ய இயலாத செயல். இராமானுசர் மந்திரத்தை கூறிய உடனேயே எம்பெருமானே இறைவனை பார்த்து, எம்பெருமானே, நான் இன்று உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய உள்ளமானது பெருமகிழ்ச்சி அடைகின்றது. மிக எளிய மக்களாக, ஏழை எளிய மக்களுக்கு தங்களுடைய பிறவி பிணியை, பிறவி துன்பத்தை தீர்க்கக்கூடிய திருமந்திரத்தினை அவர்களுக்கு நான் கூறி அவர்களை உன் திருவடிகளை புகழிடமாக பெறச் செய்துவிட்டேன் என்று சொல்கின்றார். உடனே குறைசர், பார்த்தாயா முதலி, மற்றவர்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் வருந்தி பெற்ற மந்திரத்தையும் இராமானுசர் அவர்களிடம் கூறிவிட்டாரே என்று சொல்கின்றார். உடனே முதலியாண்டான், பூரணர் அவ்வளவு கண்டிப்போடு சொன்னார், இதனை வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது, அப்படி கூறினாலது ஆசிரியரினுடைய கட்டளையை மீறியது, அப்படி நடந்தால் அதற்கு தண்டனையாக நரகமே கிடைக்கும் என்று கண்டிப்போடு சொன்னார். அவருடைய கண்டிப்பையும் மீறி பொதுமக்களினுடைய நலனுக்காக இவர் கூறியிருக்கின்றார் என்றால் இது யாருமே செய்ய இயலாத ஒரு அரிய செயல் என்று சொல்கின்றார். கூட்டத்திலிருந்த பூரணரின் சீடர் கைகளால் ஓசை எழுப்பி இராமானுசரை கீழே வருமாறு கூப்பிடுகிறார். பூரணரின் சீடர், பூரணரின் வார்த்தையை மீறிவிட்டீர். இங்கு நடந்ததை அறிந்து அவர் கடும் கோபமாக உள்ளார். அவர் இல்லத்துக்கு தங்களை அழைத்து வரச் சொன்னார். இராமானுசர், உறுதியாக என் மீது கோபமாகத்தான் இருப்பார். வாருங்கள், அவர் இல்லம் செல்வோம். அனைவரும் பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். அந்த கூட்டத்தில் இருந்த பூரணரினுடைய சீடர் ஒருவர் கீழிருந்தபடியே கைகளினால் ஓசை செய்து இராமானுசரை கீழே வாருங்கள் என்று அவரை கீழே கூப்பிடுகின்றார். அவரும் கீழே இறங்கி வருகின்றார். பூரணரினுடைய வார்த்தையை நீங்கள் மீறிவிட்டீர்கள். இங்கு நடந்த அனைத்தையும் அறிந்து கொண்டு அவர் உங்கள் மீது கடும் கோபமாக இருக்கின்றார். அவர் உங்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வர சொல்லியிருக்கின்றார். வாருங்கள் என்று கூறுகின்றார். உடனே இராமானுசர், நிச்சயமாக அவர் என் மீது கோபமாகத்தான் இருப்பார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். வாருங்கள், அவருடைய இல்லத்திற்கு செல்வோம் என்று இராமானுசர், குரேசர், முதலையாண்டான், பூரணரினுடைய சீடர் ஆகிய அனைவருமே பூரணரினுடைய இல்லம் நோக்கி நடந்து செல்கின்றார்கள்.
காட்சி மூன்று. இடம் பூரணர் இல்லம். பாத்திரங்கள் குரேசர், இராமானுசர், பூரணர் முதலியாண்டான். பூரணரினுடைய இல்லத்திற்கு வந்துவிட்டார்கள் மூவரும். வணக்கம் சுவாமிகளே. பூரணர், வாருங்கள் சுவாமி, வாருங்கள். நீங்கள் குருவிற்கு நம்பிக்கை கேடு செய்துவிட்டீர்கள். இதற்கு என்ன தண்டனை என்று தெரியுமா? இராமானுசர், ஞானகுருவே, முதலில் எம்மை மன்னித்தருளுங்கள். நாங்கள் செய்த ரெண்டகத்திற்கு கொடிய தண்டனையான நரகமே கிட்டும் சுவாமிகளே. நான் அதை மறக்கவில்லை. பூரணர், அது தெரிந்துமா நீங்கள் பிழை செய்தீர்கள்? இராமானுசர், ஆம் சுவாமிகளே. பூரணர், தவறு என தெரிந்தும் ஏன் செய்தீர்கள்? மூவருமே, இராமானுசர், கூரேசர், முதலையாண்டான் ஆகிய மூவருமே பூரணரை பார்த்து வணக்கம் சுவாமிகளே என்று வணக்கம் வைக்கின்றார்கள். உடனே அவர்களை பார்த்து பூரணர், வாருங்கள் சுவாமி, வாருங்கள். நீங்கள் உங்களுடைய குரு உங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு நீங்கள் கேடு செய்து விட்டீர்கள். யாரிடமும் சொல்லக்கூடாது, நீங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையின் பேரில்தான் உங்களுக்கு நான் அந்த திருமந்திரத்தின் திருவருளை நான் உங்களுக்கு வழங்கச் செய்தேன். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் கேடு செய்து விட்டீர்கள். இதற்கு என்ன தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் என்று தெரியுமா என்று கேட்கின்றார். உடனே அதற்கு இராமானுசர், ஞானகுருவே, முதலில் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நாங்கள் செய்த இந்த ரெண்டகத்திற்கு குருவினுடைய வார்த்தையை மீறியதற்கு, உங்களுக்கு துரோகம் செய்ததற்கு கொடிய தண்டனையாக இருக்கக்கூடிய நரகம்தான் எங்களுக்கு கிடைக்கும். நான் அதனை மறக்கவே இல்லை என்று சொல்கின்றார். உடனே அதற்கு பூரணர், அது தெரிந்துமா நீங்கள் பிழை செய்தீர்கள்? நரகம் என்பது கிடைக்கும் என்பதை தெரிந்தும் கூட நீங்கள் தவறு செய்திருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார். உடனே அதற்கு இராமானுசர், ஆமாம் சுவாமிகளே, தவறு என தெரிந்தும் நான் அதனை செய்தேன். ஏன் தவறு என தெரிந்தும் அதனை நீங்கள் செய்தீர்கள் என்று பூரணர் அவரை பார்த்து கேட்கின்றார். அதற்கு இராமானுசர், கிடைப்பதற்கரிய மந்திரத்தை தங்களின் திருவருளால் நான் பெற்றேன். அதன் பயன் எனக்கு மட்டுமே கிட்டும். அந்த அருமந்திரத்தை அனைவருக்கும் கூறினால் துன்பத்தில் உள்ளன்று பேதை வாழ்வு வாழ்ந்து வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் பிறவி பணி நீங்கி பேறு பெறுவார்கள். இதனால் நான் மட்டுமே தண்டனை கிடைக்கப்பெற்று நரகத்தைச் சேர்வேன். ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். எல்லாரும் நலமுடன் வாழ்வார்கள் சுவாமி. இராமானுசர் சொல்கின்றார், கிடைப்பதற்கு அரியதாக இருக்கக்கூடிய அந்த திருமந்திரத்தின் பயனை தங்களினுடைய திருவருளினால் நான் கிடைக்கப்பெற்றேன். அதனுடைய பயனானது, அந்த திருமந்திரத்தை உச்சரிப்பதனால் கிடைக்கக்கூடிய அந்த பயனானது எனக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுவே அந்த அருமந்திரத்தை நான் அனைவருக்குமே சொல்கின்றேன் என்றால், இதுவரையிலும் துன்பத்தில் சுழன்றபடி துன்பத்தில் சிக்கி ஒரு வேதை வாழ்வு, ஒரு மயக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களினுடைய பிறவி பிணியானது நீங்கி அவர்கள் பேறு பெறுவார்கள், பெருந்தவத்தை அடைவார்கள், பெரும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆகவேதான் நான் அவர்களுக்கு அந்த திருமந்திரத்தினை கூறினேன். அவ்வாறு கூறியதன் வாயிலாக நான் மட்டும்தான் தண்டனையானது கிடைக்கப்பெற்று நரகத்தை சென்று சேர்வேன். ஆனால் என்னுடைய மக்கள் அனைவருக்குமே எல்லா விதமான நலன்களும் கிடைக்கப்பெறும், எல்லோரும் நலமுடன் வாழ்வார்கள் என்று சொல்கின்றார். உடனே பூரணர், எம்பெருமானே, உங்களுக்கு இருந்த பரந்த அருள் உள்ளம் இதுவரை எனக்கு இல்லாமல் போனதே. நம் பரமாச்சாரியார் ஆளவந்தாரின் திருவுள்ளத்தை அறிந்தவர் தாங்கள் மட்டுமே. இறைவனின் திருவருளை உலகிற்கு உணர்த்தியவர் தாங்களே.
நான் மகிழ்ச்சி பொங்கக்கூறிய எம்பெருமான் என்னும் திருநாமம் என்றென்றும் உமக்கு நிலைத்து நீங்கள் நீடூடி வாழ வேண்டும். பூரணர் சொல்கின்றார், எம்பெருமானே, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பரந்த கருணை உள்ளமானது இதுவரையிலும் எனக்கு இல்லாமல் போனதே. இதுவரைக்கும் எனக்கும் மட்டும்தான் அந்த திருமந்திரத்தினுடைய திருவருளானது கிடைத்தது. அதனை யாருக்குமே சொல்லாமல் இருந்தேன். நீங்கள் கூட 18 முறை வந்த பிறகுதான் உங்களுக்கு நான் அதனை கூறினேன். ஆனால் நீங்கள் அந்த மந்திரம் கிடைக்கப்பெற்ற உடனேயே அதனை அனைவருக்குமே நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். அத்தகைய பரந்த உள்ளம் எனக்கு இல்லாமல் போய்விட்டதை நம்முடைய பரமாச்சாரியர் ஆளவந்தாரியினுடைய திரு உள்ளத்தினை அறிந்தவர்கள் நீங்கள் மட்டும்தான். இறைவனினுடைய திருவருளை இந்த உலகிற்கே உணர்த்தியவர் நீங்கள்தான். நான் மகிழ்ச்சி பொங்க கூறிய எம்பெருமான் என்ற திருநாமம் என்றென்றுமே உங்களுக்கு நிலைத்து நின்று நீங்கள் நீண்ட காலம் நீடூடி வாழ வேண்டும் என்று சொல்கின்றார் ராமானுசர். எம்மை மன்னித்தருளமைக்கு நன்றி சுவாமிகளை. விடைதாருங்கள் பூரணர். விடைதருவதற்கு முன்பு நான் மற்றொன்றையும் அளிக்கிறேன். இதோ என் மகன் சௌமிய நாராயணனை தங்களிடம் அடைக்கலமாக அளிக்கிறேன். ஏற்றுக்கொண்டு விடைபெறுங்கள் எம்பெருமானே. ராமானுசர். சுவாமிகளே, முன்பு கிடைப்பதற்கரிய திருமந்திரத்தை எமக்களித்தீர்கள். இன்றோ உங்களின் அன்பு திருமகனையும் எனக்களித்துள்ளீர்கள். நான் பெரும்பேறு பெற்றவனாகிவிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. விடைதாருங்கள், புறப்படுகிறோம். பூரணர் விடைதர ராமானுசர் சௌமிய நாராயணனுடன் முன் செல்ல கூரேசரும் முதலையாண்டானும் பின்தொடர புறப்பட்டுச் செல்கின்றனர். ராமானுசர், என்னை மன்னித்தருளியமைக்கு மிக்க நன்றி. தாங்கள் எனக்கு விடைதாருங்கள், நான் சென்று வருகின்றேன் என்று சொல்கின்றார். உடனே பூரணர், தங்களுக்கு விடை தருவதற்கு முன்பாக நான் இன்னொன்றையும் உங்களுக்கு அளிக்க விரும்புகின்றேன். இதோ என்னுடைய மகன் சௌமிய நாராயணன். இவனையும் தாங்கள் உங்களிடத்தில் அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு அவன் உங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வான். அவனுக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும். இதனையும் ஏற்றுக்கொண்டு விடைபெறுங்கள் எம்பெருமானே என்று சொல்கின்றார் பூரணர். அதற்கு ராமானுசர், சுவாமிகளே, இதற்கு முன்பாக கிடைப்பதற்கரியதாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தினை எனக்கு அளித்தீர்கள். இன்றோ உங்களினுடைய அன்பு திருமகனையும் எனக்கு அளித்திருக்கின்றீர்கள். நான் பெரும் பேறு பெற்றவனாக ஆகிவிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. விடைதாருங்கள், நாங்கள் புறப்பட்டு செல்கின்றோம் என்று கூற பூரணர் அவர்களுக்கு விடைதர ராமானுசரும் சௌமிய நாராயணனும் முன் செல்ல பின்னால் கூரேசரும் முதலியாண்டானும் அவர்களை பின்தொடர புறப்பட்டு செல்கின்றார்கள். கிடைப்பதற்கரியதாக இருக்கக்கூடிய அந்த திருமந்திரத்தினுடைய திருவருளை தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்றில்லாமல் அதனை அனைவருக்குமே பகிர்ந்தளித்து கொடுத்தவர். அத்தகைய பேருள்ளம் படைத்தவர்தான் ராமானுசர் அவர்கள். அத்தகைய உயர்ந்த உள்ளத்தை படைத்தவர் அவர். அவரை போன்ற உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். புரிந்தத மன்னர்களே, நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது ராமானுசர் நாடகம் என்பதை பற்றி பார்த்தோம். ராமானுசர், கூரேசர், முதலியாண்டான் ஆகிய மூவருமே பூரணரையினுடைய இல்லத்திற்கு 18 முறை வந்திருக்கின்றார்கள். புனித திருமந்திரத்தினுடைய திருவருள் வேண்டி இன்று நிச்சயமாக அவர்களுக்கு திருமந்திரத்தினுடைய திருவருளானது கிடைக்கப்பெறும் என்று சொல்கின்றார் ராமானுசர். ஏனென்றால் பூரணர், திருமந்திரத்தினுடைய திருவருள் கிடைக்கப்பெற தண்டும் கொடியுமாக ராமானுசரை வரச் சொல்லுங்கள் என்று அவர் செய்தி அனுப்பியதாக கூறுகின்றார். மூவரும் அதன்படியே வந்திருக்கின்றார்கள். நான் தங்களை தண்டு கொடியோடு தானே வர சொன்னேன்.
பிறகு எதற்காக தங்களுடைய உறவுகளையும் அழைத்து வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார் பூரணர். அதற்கு ராமானுசர், தங்களுடைய விருப்பப்படிதான் நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் கூறிய தண்டு கொடிக்கு இணையானவர்கள் இவர்கள்தான் என்று சொல்கின்றார். திருமந்திரத்தினுடைய திருவருளானது திருவரங்கனினுடைய திருவருளால் கிடைக்கப்பெற்றது. இது நம்முடைய பரமாச்சாரியார் ஆளவந்தார் அவர்களால் எனக்கு மட்டுமே கிடைத்திருக்கூடிய அரிய பொக்கிஷம். இப்பொழுது நான் இதை உங்களுக்கு கூறுகின்றேன். இதனை நீங்கள் நாள்தோறும் தியானித்தால் பிறவித்தலையானது நீங்கும் என்று சொல்லி அவர்கள் மூவருக்கும் அதனை சொல்கின்றார். இதனை நீங்கள் வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் ஆசிரியரினுடைய கட்டளையை மீறிய செயலாகும். அப்படி நடந்தால் அதற்கு தண்டனையாக நரகமே கிடைக்கும் என்று சொல்கின்றார். அவர்கள் மூவரும் அந்த திருமந்திரத்தினை உரைக்கப்பெற்று அங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றார்கள். அடுத்த நாள் திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் திருக்கோவிலினுடைய மதில் சுவரில் நின்றபடியே அங்கு குழுமியிருந்த பொதுமக்களுக்கு திருமந்திரத்தினுடைய திருவருளை அனைவருக்குமே வழங்கினார் ராமானுசர். இதனை அறிந்த பூரணர் அவர் மீது கடும் கோபமாக இருந்தார். அவரை தன்னுடைய இல்லத்திற்கு வரச் செய்தார். நீங்கள் குருவினுடைய நம்பிக்கைக்கு கேடு செய்துவிட்டீர்கள், எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று கேட்கின்றார். கிடைப்பதற்கரிய திருமந்திரத்தை தங்களினுடைய திருவருளால் நான் கிடைக்கப்பெற்றேன். அதனுடைய பயனானது எனக்கு மட்டுமே கிடைக்கும். ஆனால் அந்த மந்திரத்தை அனைவருக்கும் கூறினால் துன்பத்தில் உள்ளன்று பேதை வாழ்வு வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களினுடைய பிறவிப்பினி நீங்க பேறு பெறுவார்கள். இதனால் நான் மட்டும்தான் தண்டனை கிடைக்கப்பெற்று நரகத்தை அடைவேன். அனைவருக்குமே சொர்க்கம் கிடைக்கும். அனைவரும் நலமுடன் வாழ்வார்கள் என்று சொல்கின்றார். அதை கேட்ட பூரணர், உங்களுக்கு இருந்த பரந்த அருளுள்ளம் இதுவரை எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. இறைவனினுடைய திருவருளை இந்த உலகிற்கு உணர்த்தியவர் தாங்கள்தான். தங்களுக்கு நான் கூறிய எம்பெருமான் என்ற திருநாமம் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று கூறி அவருக்கு அவருடைய அன்பு மகன் சோமிய நாராயணனையும் அடைக்கலமாக அளித்தார். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 191, 192, 193. பக்கமே 191 ராமானுசர் நாடகம் என்பதில் ஆரம்பித்து பக்கமே 193 பூரணர் தவறு என தெரிந்தும் ஏன் செய்தீர்கள் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 198. 198 நெடுவினா, மூன்றாவது நெடுவினா, குறிப்புகளை கொண்டு உறுப்பக்களவில் நாடகம் எழுதுக. மாணவன் கொக்கை போல கோழியை போல உப்பை போல இருக்க வேண்டும். கொக்கு காத்திருந்து கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும். குப்பையை கிளறினாலும் தனது உணவை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் கோழி. கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் உப்பின் சுவையை உணர முடியும். ஆசிரியர் விளக்கம், மாணவன் மகிழ்ச்சி என்ற நிறுவினான். இந்த வினாதான் வீட்டுப்பாடம். அதற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கமின் 287 இடம்பெற்றுள்ளது. பக்கமின் 287 குறிப்புகளை கொண்டு ஒரு பக்களவில் நாடகம் எழுதுக. வகுப்பறை ஆசிரியர்கள், ஆசிரியர் மாணவர்கள். ஆசிரியர் மாணவர்களை, நீங்கள் வருங்காலத்தில் எப்படி வாழ்ந்தாலும் வாழ்வில் கொக்கு கோழி உப்பு போல வாழ பழகிக் கொள்ளுங்கள். மாணவன் ரவி, ஐயா புரியவில்லை, ஏதேனும் ஒன்று போல வாழலாம், மூன்று முறையில் வாழ இயலுமா? கோபால், கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஆசிரியர் மாணவர்களே, கொக்கு நீர்நிலையில் அசையாது நிற்கும். தனக்குரிய உணவாகிய மீன் வர உடனே கொத்தி தின்னும். அதுபோல் நல்ல வாய்ப்பு வரும் வரை நீங்கள் காத்திருந்து செயலாற்றினால் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். சுப்பிரமணி, சரியையா, அடுத்து கோழியைப் போல வாழ்வது எப்படி? நீங்கள் கோழியை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அது வீட்டிலும் இருக்கும், குப்பை மேட்டிலும் இருக்கும். குப்பையை கொத்தி அதிலுள்ள புழுக்களை மட்டுமே எடுத்து உண்ணும்.
வேறு எதையும் உண்ணாது, ஆனால் கிளறும். அதுபோல நீங்களும் தேவையில்லாதவற்றை நீக்கி தேவையானவற்றை மட்டுமே வாழ்வில் மேற்கொள்ள வேண்டும். ரவி: மிகவும் சரியையா. அடுத்து உப்பு சொல்கிறேன். உப்பு உணவுடன் சேர்ப்பது. உணவில் உப்பு குறைவானால் உணவு சுவைக்காது, அதிகமானால் உணவும் முடியாது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பதே பழமொழி. உப்பு உணவுடன் அளவுடன் இருக்க உணவு சுவைப்பது போல எல்லாவற்றிலும் நம்மை அளவுடன் இணைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் சமுதாயத்திற்கு நாம் பயனாக இருப்போம். எனவே கொக்கு போல காத்திருப்பதும், கோழியை போல அல்லவை நீக்கி நல்லவை மேற்கொள்வதும், உப்பு போல அளவாக பயன்படுவதும் எல்லோராலும் முடியும். புரிந்ததாம். ஆமாம் ஐயா, நன்கு புரிந்தது, நன்றி. இந்த வினாவிடைதான் வீட்டுப்பாடம். இதில் ஆசிரியர், இரண்டாவது ஆசிரியர்: மாணவர்களே, கொக்கு நீர்நிலையில் அசையாது நிற்கும், தனக்குரிய உணவாகிய மீன்வர உடனே கொத்தி தின்னும், அதுபோல் நல்ல வாய்ப்பு வரும் வரை நீங்கள் காத்திருந்து செயலாற்றினால் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்பது வரைக்கும் எழுதிக்கொள்ளுங்கள், முழுமையும் படித்துக்கொள்ளுங்கள். எழுதுவது அந்த முதல் பத்தி வரைக்கும் மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.